ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெண்டு வகையான பணியாரம் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம வெள்ளை தண்ணியை ஊற்றியே அரைச்சிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெள்ளோன்ட்டு நான் 1.5 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை அடுப்பில் வச்சு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா பாகெல்லாம் தயாரிக்க தேவையில்லை, கரைஞ்சால் போதும். நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை தண்ணி தயாராகிடுச்சு. இப்போது நல்லா கனிஞ்ச பழமாக 5-6 பழம் எடுத்து வச்சுருக்கேன். துருவின தேங்காய் 1 மூடி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம 2 போர்ஷனாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிடலாம். 1 சிட்டிக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு இந்த அளவு இருக்கணும். இது நம்ம 6-7 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பணியாரம் செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக வரும். இதில் நான் நெய்யில் முந்திரி தாளிச்சு ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு 1 பணியாரக்கல்லில் சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் நெய் சேர்த்துருக்கேன். எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். 1 மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுடலாம். நல்லா செவந்து வந்திருக்கு. நம்மக்கிட்ட கனிஞ்ச பழம் இருக்கிறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துருந்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ஸ்வீட் பணியாரம் தயாராகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குல்ல. நான் இப்போ ஒன்று எடுத்து பிரித்து காமிக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா வெந்து புசு புசுன்னு வந்திருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் ஃபர்மெண்ட் பண்ணோம்னா தான் அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம அவல் பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் பணியாரத்தோடு இதுவும் சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த மாவோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. கடுகு கடலைப்பருப்பு தாளிச்சு கொட்டிடலாம். அந்த மாவில் பொடியாக கட் பண்ண வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். 1 குழி பணியாரக்கல்லில் சூடு பண்ணிவிட்டு எல்லா குழிலையும் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக மாவை ஊற்றிக்கலாம். ஸ்வீட் பணியாரத்தோட கார பணியாரம் சேர்த்து கொடுத்தா நல்ல காம்பினேஷனாக இருக்கும். 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரே மாவை வச்சு நம்ம 3 விதமாக பண்ணிக்கலாம். இதில் ஆப்பம் செஞ்சுக்கலாம், குழிப்பணியாரம் செஞ்சுக்கலாம். இதுவே கொஞ்சம் தண்ணியாக வச்சு நம்ம ரவை தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட காரப்பணியாரம் தயார். இதுக்கு நான் பூண்டு லெமன் சட்னி வச்சுருக்கேன். இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.